அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது எந்த மாதிரி நன்மைகளை செய்யப்போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் பக்கம் இருக்கிறோம். மகர ராசிக்கு இதுவரை 11 இடத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவானவர் 13/3/19 முதல் அதிசாரமாக மகர ராசிக்கு 12 இடமான தனுசு ராசிக்கு வந்திருக்கிறார். 11 இடத்திலிருந்து தனது பார்வைகளை 11/5/9 இடமாக பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது 4 இடத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், ஜாதகருக்கு இது வரைக்கும் வீடு வாசல் நிலப்புலங்கள் ஏதாவது இல்லாமல் இருந்து அதை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார்னா, இந்த காலகட்டத்தில் அவருக்கு வீடு வாய்ப்புகள் அமையும், வாகன வசதிகள் அமையும், உயர்கல்விகள் அமையும், சொத்துக்கள் அமையும், சுகங்கள் அமையும். ஏதாவது புதுசாக படிக்கணும் விருப்பப்பட்டார்னா அந்த படிப்பு வந்து இப்போ பூர்த்தியாகும். ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், விவசாயியாக இருந்து வண்டி வாகனங்கள் டிராக்டர் வாங்கணும் நினச்சாருன்னா அந்த வாகனங்கள் வாங்கலாம். நிலங்கள் குத்தகைக்கு எடுத்து ஓட்டுறவங்க விவசாயம் இருந்தால் நிலம் குத்தகைக்கு எடுத்தால் அது அதிக மகசூல் தரும். போக்குவரத்தில் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே இந்த அதிசார குரு பயிற்சியானது மிகப்பெரிய நன்மைகளை செய்ய இருக்கிறது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு 4 இடத்து பார்வை குரு பகவான் செய்வதன் மூலமாக தாயாரின் உடல்நலம் மேம்படும், சொத்துக்கள் கூடும், சுகங்கள் கூடும். மெயினாக அதுதான் முக்கியம். சொத்து சுகம் இருந்தாலே மனுஷனுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. இந்த அதிசார குரு பயிற்சியானது அதைத்தான் உங்களுக்கு செய்ய இருக்கிறார். 11 இடத்துலேருந்து 12 இடத்துக்கு வந்திருக்கார். 11 இடத்துல இருக்கிறப்போ ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். 12 இடத்துல வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும், நீங்கள் சேமிப்பு எல்லாம் பெருக ஆரம்பிக்கும். முதலீடு பண்ணுறேன்னா முதலீடு பண்ணலாம். உங்களுடைய விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருளும் பொருள், நகை நட்டு, டிவி, ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்களை வாங்கி குவிச்சிருவீங்க. தங்க நகைகள் வாங்கி சேர்க்கலாம். எங்கேயாவது பிளாக் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு 12 இட குருவானவர் சேமிப்புகளை பெருக்குவதோடு தன்னுடைய 5 பார்வையால் மகர ராசிக்கு 4 இடத்தை பார்ப்பதன் மூலம் அது செவ்வாயுடைய ஆட்சி வீடாகவும் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் மகர ராசியினருக்கு வீடு, பொன் பொருள், வண்டி, வாகனம் இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வேலைக்கு போகும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையும் 4 பாவம் சம்மந்தம் இருக்கோ அந்த விஷயங்கள் நிறைவேறும். ஏதாவது லேடிஸ் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து வீடு வாங்கணும், ஒரு வீட்டுக்கு ஹவுசிங் லோன் போட்டிருக்கேன், வீடு கட்டணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு அபரிதமாக இருக்கிறது. ஸோ பொன் பொருள் வீடு வாசல் அமையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இது. நல்ல முறையில் வீடு அமையும், தாயாரின் உடல்நலம் மேம்படும். அதுக்கடுத்து 8 இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு ராசிக்கு 8 இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். ஏதாவது உயில் பத்திரம் உங்களுக்கு எழுதி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் வியாதி குணமாகும். தீராத தொல்லைகள் இருந்தால் அதெல்லாம் குணமாகும். வம்பு வழக்கு அவமானங்கள் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் நீங்கும். தீராத உடல் வியாதி நீங்கும், தீராத கழகங்கள் நீங்கும். கடன்கள் இருந்தீங்கன்னா கடன்கள் வந்து கற்றக்குண்டான பைசல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் தோன்றும். பெரிய விபத்துக்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும். பகைவர் பயம் நீங்கும். சோம்பல்லாம் அசட்டை தூக்கி எறிஞ்சிடுவீங்க. வீண் அலைச்சல்லாம் சுப அலைச்சலாயிரும். சகோதர பகை இருந்தால் அது நல்ல முறையில் சரியாகும். பாதக செயல் புரியவர்கள் உங்களுக்கு இல்லாமல் போவார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை அறியாமல் இருந்தீங்கன்னா அந்த அறியாமை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீர்கள். அவமானங்கள் உங்களுக்கு வராது. தனிமையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆனந்தமயமான வாழ்க்கை காத்திருக்கிறது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு 12/4/8 இடங்களை பார்ப்பதன் மூலம் தற்சமயம் நிலவி வரும் குழப்பச் சூழல்களுக்கு ஒரு ஒத்தடமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. அதிசார குருவானவர் 13/3/19 முதல் 19/5/2019 முதல் உங்களுக்கு 12 இடமான தனுசிலிருந்து தன்னுடைய பார்வையின் மூலம் சில 4 இடத்தையும் 8 இடத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு 4 இடத்தின் மூலம் சொத்து சுகம் சேருவதோடு 8 இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு அவமானம், வம்பு வழக்கு, இது மாதிரி தீராத வியாதிகள், இந்த மாதிரி சம்பவங்களை அவர் இல்லாமல் செய்கிறார். ஆக 50% நன்மை, 50% பரவாயில்லை. நன்மைகள் கொடுப்பதன் மூலம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் தீமைகளை சரி செய்வதன் மூலம் நீங்கள் கொஞ்சம் ஆனந்தமாக இருப்பீங்க.
கொஞ்சம் மகிழ்வாக இருப்பீங்க, கொஞ்சம் ஓய்வு ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஆக மொத்தம் இந்த அதிசார குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல முறையில் தான் இருக்கிறது. பொது பலனாக, பொது பரிகாரமாக வியாழக்கிழமை காலை 6 மணி நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை வச்சு உங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சியாக கிடைக்கக்கூடிய சிற்சில குறைபாடுகள் நீங்கி உங்கள் வாழ்வில் சந்தோஷம் வெள்ளம் வர இந்த அதிசார குரு பயிற்சியானது உறுதுணையாக இருக்கிறது. ஆக மொத்தம் ராசிக்கு 12 இடத்திலிருந்து உங்களை பார்ப்பதால் நன்றாக தூக்கம் வரும், நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எடுத்துக்கலாம், ஓய்வு எடுத்துக்கலாம், கனவு வராது, ஆனந்த சயனம் இருக்கும், கட்டில் சுகம் நன்றாக கிடைக்கும், 4வன சொத்து சுகம் தீரும், 8வன வம்பு உலக அவமானங்கள் எல்லாமே மட்டுப்படும். நன்றி நேயர்களே, மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது ஆனந்தத்தை தரும், சந்தோஷத்தை தரும், ஒத்தடமாக விளங்குகிறது. நன்றி, வணக்கம்.